எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து குர்த்தா செட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான குர்த்தா செட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அஃபோர்டபுளாக தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆல்சோ குவாலிட்டி வைஸுமே வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு இருக்கிற மாதிரியான குர்த்தா செட் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கான குர்த்தா செட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்றைக்கி காமிக்கிற குர்த்தி செட் எல்லாமே நான் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு லைம் க்ரீன் எல்லோ மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் வந்து சிமிலர் கலரில் இருக்கும். துப்பட்டா மட்டும் நமக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, ராணி பிங்க் கலரில். ஸோ இது பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து காட்டன் பிளெண்ட் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் டாப்பில் ஸ்லீவ்ஸோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் கிட்டக்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நெட் கிளாத்திங் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்லீவ்ஸ் மாதிரி மேக் பண்ணுறதுக்காக. ஆல்சோ பாட்டம்லேயுமே நமக்கு ஆங்கிள் கிட்டக்க அதே சேம் லென்த்துக்கே வந்து அகைன் அங்கேயுமே வந்து நெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் யூனிக்காக தெரியுது இந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு. அண்ட் நெக் பேட்டர்ல நமக்கு எம்ப்ராய்டரி சீக்வன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு பிரைட் பிங்க் கலரில் எம்ப்ராய்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு துப்பட்டாவோட மெட்டீரியல் பற்றி பேசி ஆகணும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்க் துப்பட்டாவாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற செகண்ட் அவுட்ஃபிட் வந்து அதுவுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. டாப் வந்து சந்தேரி சில்க் காட்டன் மெட்டீரியலில் இருக்குது, ஃபுல்லாகவே ஜரி வீவிங் மாதிரியான பேட்டர்னில் இருக்குது. நம்ம ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியலில் போடுவோம் இல்லையா, கொஞ்சம் ப்ரக்கேட் டைப்பில். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதோடைய டாப்மே வந்துட்டு எனக்கு ஃபிட்டிங்கும் தேவைப்படுது, நான் SS-ல பிக் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து நல்லாவே ஃபிட் பண்ணிக்கணும். ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பேட்டர்னில் நமக்கு பொட்லி மாதிரியான பட்டன் பேட்டர்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட துப்பட்டா வந்து நல்லாயிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிரேப் சில்க் மெட்டீரியலில் கோல்டன் கலரில் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்டருக்கு வந்துட்டு சேம் டாப்போட பேட்டர்ன் இருக்குல்ல, அதே வந்து 4 சைட்ஸ்க்குமே வந்து பார்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில். அண்ட் இந்த டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் சிமிலர் கலரில் இருக்கும். அகைன் துப்பட்டா மட்டும் இதுலேயுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். SS-ல பிக் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அண்ட் இதே அவுட்ஃபிட்டில் இன்னும் நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அவுட்ஃபிட் வந்து ஒரு 2-piece set தான். துப்பட்டா அண்ட் டாப் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். பாட்டம் வந்து நம்ம தான் வந்து தனியாக ஏதாவது ஒரு லெகினோ பலசோ இது கூட வந்து மேட்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு அனார்கலி டாப் தான். சைடில் வந்து ஓப்பன் எதுவுமே கிடையாது, மீடியமான ஃப்ளேர் இருக்குது. ரொம்ப ஓவர் ஃப்ளேர்னு சொல்ல முடியாது, மீடியமான ஃப்ளேர் இருக்குது. அண்ட் டாப் ஃபுல்லாகவே நமக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி போட்டிருக்கு, கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி. அண்ட் ஸ்லீவ்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து நல்லாவே ஒரு ஃபுல் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்துச்சு. பட் இதில் வந்து ஃபுல் ஸ்லீவ் இல்லை, 3/4 sleeves இருக்குது. 3/4 sleeves ஃபுல்லாமே நமக்கு எம்ப்ராய்டரி, கோல்டன் எம்ப்ராய்டரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வந்து நமக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். துப்பட்டா வந்து நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான க்ரேப் மெட்டீரியலில் இருக்குது, ஷிஃபான் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் அந்த எண்டுமே வந்து ரெட் கலரில் லேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக் பட்டன்லேயே கீழே அதுலேயே வந்து சைடில் வந்து டேசல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே நல்லா லென்த்தான டேசல் கொடுத்துருக்காங்க, நல்லாவே வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் இதுவுமே வந்து ரொம்ப பக்காவாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து நான் ஒத்துன்னு தான் சொல்லேன். பட் பேண்ட் மட்டும் நமக்கு வராது, பாட்டம் நம்ம தான் ஏதாவது தனியாக மேட்ச் பண்ணிக்கணும். பட் ஓவராலாக இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுவுமே SS தான், பட் எனக்கு இது வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அவுட்ஃபிட் வந்து இது நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வ்ளாகில் கூட நான் வந்து வேர் பண்ணியிருப்பேன், துப்பட்டா இல்லாமல் அதில் வந்து போட்டிருந்திருப்பேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து காட்டன் மெட்டீரியலில் இருக்கும். நெக்கில் நமக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி கோல்டன் கலரில் டிஷ்யூவில் வந்து ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டிஷ்யூ ஒர்க்லேயே தான் நமக்கு வந்து துப்பட்டாவும் நல்ல ஒரு டிஷ்யூ சில்க் மாதிரியான மெட்டீரியலில் துப்பட்டா கொடுத்துருப்பாங்க, வித் 4 சைடு ஒரு எம்ப்ராய்டரி பார்டர் மாதிரியான பேட்டர்ன் வச்சு கொடுத்துருப்பாங்க. டாப் வந்து நல்லாவே சூப்பரான ஒரு கலம்கரி பிரிண்ட் மாதிரி இருக்கும். பாட்டம் வந்து பிளெயினாக அப்படியே நல்ல ஒரு ரஸ்ட் கலரில் இருக்கும், அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த குர்த்தா செட் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவுமே SS தான், பட் SS இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த குர்த்திக்கு மட்டும் ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான் நான் வந்து கொடுக்குறேன். எதுவுமே ஃபேட் ஆகலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பட் நமக்கு ஐனிங் மட்டும் தேவைப்படும், ஏன்னா இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அயன் பண்ணி தான் நான் வந்து ரெண்டாவது வேர் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தா செட். இதோட துப்பட்டா விட இது துப்பட்டா இல்லாமலே வந்து இன்னுமே பக்காவாக தான் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான எலிகண்ட் லுக் கொடுக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து இது குர்த்தி செட் கிடையாது, இது குர்த்தி மட்டும்தான். நான் தான் இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாட்டம் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான ரேயான் மெட்டீரியலில் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த குர்த்திக்கு இந்த ப்ரைஸ் வந்து நம்ம செட்டே வந்து நம்ம 600 குள்ளேயோ 700 குள்ளேயோ நம்ம வந்து எடுத்துறோம். பட் இந்த ஒரு குர்த்திக்கு மட்டும் இந்த ரேட் அப்படின்னா அதோட குவாலிட்டிக்கு தான் நான் சொல்லணும். ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், அதோட ஃபிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ் நெக் குர்த்திஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் வந்து ஓப்பன் பார்த்தா சைடில் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, கிட்டத்தட்ட A-line பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதோட பேட்டர்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதோட கலர் வந்து நான் சொல்லியிருக்கணும், நல்ல ஒரு யூனிக்கான கலர், இட்ஸ் நாட் ரெட். இதில் பார்க்குறதுக்கான ரெட் மாதிரி இருக்கும், பட் இது வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரெட் மெரூனே கிடையாது, நல்ல ஒரு ரஸ்ட் மாதிரியான ஒரு கலர். ஸோ இது கூட பேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேரலல் பேண்ட் மாதிரியான ஒரு பாட்டம் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுவாக அமேசான்லேருந்து தான்,
28 சைஸ்ல நான் வந்து பிக் பண்ணிருக்கேன். எஸ் சைஸா இருக்கும் ஆர் 28 அப்படின்ற நம்பரா இருக்கும். இந்த காம்போ எனக்கு லிட்டரலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த அவுட்ஃபிட்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிறேன். பை, டேக் கேர்.